இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். என் பேர் விக்னேஷ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். நம்ம சேனல்ல தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாக்காதீங்க, மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குன்னு தனியா பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இப்ப வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அப்டேட் பத்தி பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எந்த பிராண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திரா. நம்ம மகேந்திரலார்ல இருந்து வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த காரோட மாடல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டம் அப்படிங்கிற ஒரு காரை தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த காரை வந்து ஆல்ரெடி 2018 நடந்த வந்து ஆட்டோ எக்ஸ்போலயே வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இது 2022 வந்து லான்ச் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இது வரைக்கும் இன்னும் எதுவும் லான்ச் பண்ணல. இது இப்ப பண்ணுவாங்களா இல்ல 2023 பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த காரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அதை பத்தி எல்லாத்தையும் பார்க்கலாம். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் 1x1 பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். மகேந்திரா வந்து இந்த காரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாலேயே இதுதான் வந்து லோ காஸ்ட் எலக்ட்ரிக் காரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நார்மலா ஒரு 4-seater எலக்ட்ரிக் காருக்கு ஈக்குவலா இருக்கும், ஒரு ஃபேமிலி கார்னே சொல்லலாம். இந்த மகேந்திரா ஆட்டம் எலக்ட்ரிக் காரோட பிரைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே லோ காஸ்ட் ஈவின்னு சொல்லியாச்சு. இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதோட டவுட்டோட ஆன்சர் தான் வந்து இந்த காரோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரௌண்ட் 3-5 lakhs உள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகேந்திரா ஆபீஷியலா சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து இன்னும் எதுவும் சொல்லல. இந்த மகேந்திரா ஆட்டம் எலக்ட்ரிக் கார்ல வந்து பேசிக் கேபின்ஸ் வித் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஸ்ட் கம்மி பண்றதுக்காகவும் வெயிட் கம்மி பண்றதுக்காகவும் வந்து இந்த மாதிரி வந்து மேனுபேக்சரிங் பண்றதா வந்து கம்பெனி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மகேந்திரா ஆட்டம் எலக்ட்ரிக் கார்ல மொத்தமா 4 variant இருக்கிறதா வந்து கம்பெனி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா K1, K2, K3 and K4 மொத்தமா 4 variant இருக்கு. இதுல K1 and K3 வந்து லோயர் எண்ட் வேரியண்டும், K2 and K4 வந்து ஹையர் எண்ட் வேரியண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட வந்து இந்த லோயர் அண்ட் ஹையர் எண்ட் வேரியண்டோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பீட் அண்ட் ரேஞ்ச் தான் வந்து டிஃபரன்ஸா சொல்லியிருக்காங்க. இந்த மகேந்திரா எலக்ட்ரிக் ஆட்டம் காரோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட டாப் ஸ்பீடே வந்து அப் டு 70 km/h வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா அப் டு 110 km வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஆட்டம் எலக்ட்ரிக் காரோட பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11 PS பவர் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மல் பெட்ரோல் இன்ஜின் காருக்கோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த மகேந்திரா ஆட்டம் எலக்ட்ரிக் கார் கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு வந்துச்சு, இருக்கிறதுலயே இதுதான் லோ பட்ஜெட் எலக்ட்ரிக் காரா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு ஃபேமிலி காராகவும் இருக்கும். ஒரு 3-5 lakhsல வந்து ஒரு நேனாவுக்கு அப்புறம், டாடா நேனாவுக்கு அப்புறம் இதுதான் வந்து இருக்கிறதுல லோ பிரைஸ் காரா வந்து இந்தியாவிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லலாம். இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த கார் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணு சொல்லலாம். ஓகே வியூஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம வரும். நம்ம சேனல்ல தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதீங்க, தொடர்ந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.